ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம பிளேசஸ் இந்த நெய்பர்ஹுட்டில் பார்க் வரைக்கும் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் என்னது நமக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும், திருட்டுலாம் நடந்துச்சுன்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி தருவாங்க இல்லையா. அங்கே பாருங்கள், எ போலீஸ் ஸ்டேஷன் இஸ் எ பிளேஸ் வேர் த போலீஸ் ஒர்க். த போலீஸ் மேக் அவர் நெய்பர்ஹுட் ஷேப். தே ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ். வி கோ டு எ போலீஸ் ஸ்டேஷன் வென் தேர் இஸ் எ ரோபரி, எ வயலன்ஸ். எ போலீஸ் ஆஃபீஸர் லுக்ஸ் ஆஃப்டர் த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ் இன் டைம்ஸ் டு ட்ரபுள். டு கால் அப் த போலீஸ் ஃபார் ஹெல்ப் வி கேன் சிம்பிளி டயல் 100 நம்ம வந்து டயல் பண்ணோம் அப்படின்னா போலீஸ்காரவங்க ரெடியாக இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம போலீஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நம்மளை வந்து பாதுகாக்கிறவங்க தான் காவல்துறையினர் தான் போலீஸ் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். வி கேன் சென்ட் லெட்டர்ஸ் த்ரோ எ போஸ்ட் ஆஃபீஸ். வி கெட் ஸ்டாம்ப்ஸ் போஸ்ட் கார்டு அண்ட் ஸ்டாம்ப்ட் என்வெலப்ஸ் ஹேர். எ லெட்டர் பாக்ஸ் இஸ் கெப்ட் ஹியர் இன் விச் வி கேன் ட்ராப் அவர் லெட்டர்ஸ் இன் ஸ்டாம்ப்ட் என்வெலப்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டாம்ப் போஸ்ட் ஆஃபீஸு. இங்கே லெட்டர் பாக்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் எழுதி லெட்டருக்குள்ளே அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், வீட்டில் போய் அந்த அட்ரஸை தேடி கொடுத்துட்டு வந்துடுவார். ஓகேங்களா. இதுதான் போஸ்ட் கார்டு. ஓகே. எ போஸ்ட்மேன் போஸ்ட் உமன்ஸ் கலெக்ட் த லெட்டர்ஸ் ஃப்ரம் த லெட்டர்ஸ் பாக்ஸ். ஹீ ஷீ ஆல்சோ பிரிங் அஸ் அவர் லெட்டர்ஸ். இ கேன் ஈவன் சென்ட் பார்சல்ஸ் அண்ட் மணி ஆர்டர்ஸ் த்ரோ எ போஸ்ட் ஆஃபீஸ். எ மணி ஆர்டர் அலோஸ் அஸ் டு சென்ட் மணி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். வி கோ டு எ ஹாஸ்பிட்டல் வென் வி ஆர் சிக். நம்ம ஹாஸ்பிட்டலில் எது போவோம், உடம்பு சரியில்லைனா தானே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். There are many doctors and nurses in the hospital. Doctors treat us when we are not well. They give us medicines and help us to get well again. A nurse looks after us in the hospital. A good hospital also has an ambulance that take us to the hospital in case of emergency. We can dial 102 to call an ambulance. அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே நர்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. டாக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிடுவோம். அதுக்கு கால் வந்து 102 நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்துடும். ஓகேங்களா. சம் நெய்பர்ஹுட்ஸ் டூ நாட் ஹாவ் எ ஹாஸ்பிட்டல். தே ஹாவ் எ டாக்டர்ஸ் கிளீன் ஹால்ட் எ டிஸ்பென்சரி. எ டிஸ்பென்சரி இஸ் நாட் ஆஸ் பிக் ஆஸ் எ ஹாஸ்பிட்டல். இட் ஹாஸ் ஒன்லி எ ஃபியூ டாக்டர்ஸ் ஹூ ட்ரீட் அஸ் த சிம்பிளி சப்ளை அஸ் வித் மெடிசன்ஸ் இஃப் வி ஆர் இல். அதாவது கிராமத்துலலாம் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்காது, சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அது ஒரு டாக்டர் நர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, சின்ன கிளினிக் மாதிரி இருக்கும். அதுதான் டிஸ்பென்சரின்னு சொல்லுவோம். அது வந்து சின்ன பாருங்கள், நாட் பிக், பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்காது, சின்னதாக இருக்கும், கிளினிக் மாதிரி இருக்கும். வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டு அங்கே மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபயர் ஸ்டேஷன். வி கால் அப் த ஃபயர் ஸ்டேஷன் வென் தேர் இஸ் எ ஃபயர். எ ஃபயர் ஸ்டேஷன் ஹாஸ் எ ரெட் ஃபயர் என்ஜின் அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் கால்ட் எ ஃபயர் பிரிட்ஜர்ஸ். தே கம் அண்ட் ஹெல்ப் அஸ் டு புட் அவுட் எ ஃபயர். வி கேன் டயல் 101 டு கால் அப் த ஃபயர் ஸ்டேஷன். அதாவது நமக்கு எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபயர் ஸ்டேஷனில் தான் ஃபோன் பண்ணுவோம். 101 நம்ம ஃபோன் பண்ணோன்னா ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துடுவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, தீயெல்லாம் அணைச்சிருவாங்க. ஓகேங்களா. எங்கே வந்து தீப்பொறி அதிகமாக இருக்கோ அங்கே வந்து அணைச்சிருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ புரிஞ்சிச்சுங்களா அந்த இதை. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.